பின்னணி பாடகி கே எஸ் சித்ராவின் 52வது பிறந்த தினம் இன்று. இதனையொட்டி பலரும் அவரை வாழ்த்தி வருகின்றனர். 1963 வருடம் ஜூலை 27 நாள் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் நகரத்தில் கிருஷ்ணன் நாயர் சாந்தகுமாரி தம்பதியருக்கு மகளாக பிறந்த சித்ரா இன்று தனது 52வது பிறந்த தினத்தில் அடியெடுத்து வைக்கிறார். இசையில் BA பட்டப்படிப்பை பயின்ற சித்ரா அதில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். இசையில் இவருக்கு குருவாக விளங்கிய கே ஓமனக்குட்டி அவர்கள் சித்ராவிற்கு இசையில் நன்கு பயிற்சி அளித்தார். என்ஜினியரும் தொழிலதிபருமான விஜயசந்தர் என்பவரை கரம் பிடித்த சித்ரா திருமணத்திற்கு பின் சென்னைக்கு வந்து இங்கேயே செட்டில் ஆகிவிட்டார். 1979 வருடம் தொடங்கி கிட்டத்தட்ட 36 வருடங்களாக கூவிக்கொண்டிருக்கும் இந்த குயிலை பற்றி சுவாரஸ்யமான சில விஷயங்களை இங்கே காணலாம். KS சித்ரா சின்ன குயில் சித்ரா என்றும் கேரளத்தினுடைய வானம்பாடி போன்ற சிறப்பு பெயர்களால் கௌரவிக்கப்பட்டவர். சின்ன குயில் சித்ரா பட்டி தொட்டி எங்கும் இந்த பெயர் பரிச்சயமாகி ரசிகர்களின் நெஞ்சில் பதிந்து விட்டதா. அந்த அளவிற்கு தமிழர்களின் வாழ்வில் தன் குரலால் இரண்டர கலந்து விட்டவர் சித்ரா. இதுவரை 25,000 அதிகமான பாடல்களை பாடி திரைத்துறையில் ஒரு வரலாற்றை படைத்துவிட்டார் இந்த சின்ன குயில். இதுவரை 6 தேசிய விருதுகள், கலைமாமணி, பத்மஸ்ரீ போன்ற பட்டங்கள் உட்பட மொத்தம் 140 விருதுகள் வாங்கி குவித்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பஞ்சாபி, இந்தி, உருது, சமஸ்கிருதம், துளு, ஒடியா, அசாமீஸ், படாக்கா மற்றும் பெங்காலி போன்ற 13 மொழிகளில் பாடல்களை பாடியிருக்கிறார் சித்ரா. தமிழ் இசையமைப்பாளர்களில் MS விஸ்வநாதன் தொடங்கி நேற்று வந்த ஜிப்ரான் வரை அனைத்து இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடல்களை பாடியிருக்கிறார். பல்வேறு மொழிகளில் பாடல்களை பாடியிருக்கும் சித்ரா 100 அதிகமான இசையமைப்பாளர்கள் மற்றும் 100 அதிகமான பாடகர்களுடன் இணைந்து பணியாற்றியிருப்பது மேலும் ஒரு சிறப்பா. சித்ரா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.